இப்போ கபடி மேட்ச்க்கான சீன். தமிழ்ல ஆப்போனன்ட் டீம் ஸ்பெஷலா எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் நார்மல் கபடி பிளேயர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஹிந்தில ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் பல்கியா ஏதோ பாடி பில்டர்ஸ் மாதிரியும், வழக்கம் போல ஹீரோ டீம் சாஃப்டா வீக்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் எதுக்கு இவ்வளவு டீடைல்டா எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன்னா, இந்த மாதிரி பழைய சினிமேட்டிக் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாததுனாலதான் இந்த படம் ஃபிளாப்பே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல வில்லன் கையில ஒரு பிளேடை வச்சுக்கிட்டு சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்கும் போது தளபதி கெத்தா வந்து வில்லன் டீம் தோக்கடிச்சுட்டு வேற லெவல்ல ஒரு டைலாக சொல்லுவாரு, தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓம் மேல வை ஜெயிக்கலாம். இது டைலாக் கேட்கும் போதே சும்மா வேற லெவல்ல இல்ல. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனாலதான் தமிழ்ல வேற லெவல்ல இருக்கு. பட் ஹிந்தில நார்மலா எல்லா படத்திலயும் எப்படி இருக்கும், டீம் தோக்குற மூமெண்ட்ல இருக்கும் போது ஹீரோ வருவாரு, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற மொத்த பேரும் ஹீரோவை பிடிப்பாங்க, ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லைன் கிட்ட வருவாரு, வழக்கம் போல நீட்டுற மாதிரி ஒரே ஒரு கையை மட்டும் நீட்டுவாரு, அது டச் பண்ற மாதிரி வரும் ஆனா டச் பண்ணாது, திருப்பி டச் பண்ற மாதிரி வரும் ஆனா வராது, கடைசியில கபடி கபடிக்குன்னு சொல்லி அப்படியே டச் பண்ணிடுவாரு. பா எவ்வளவு புதுசா இன்னோவேட்டிவா யோசிக்கிறாங்க. அடுத்த ஃப்ரேம் லீஸ்